பல வருடங்களாக எம்ஜிஆர்களின் மாம்பழம் அலுவலகத்தில் காவல் பணியில் மகேந்தர் என்ற குர்கா மிக விசுவாசமாக பணியாற்றி வந்தார் ஒரு நாள் இரவு எம்ஜிஆர் அவர்கள் கீழே வரும்போது மகேந்தர் பணியில் இல்லை அவருக்கு அலுவலகத்தின் பின்புறத்தில் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது அவர் பணியில் இல்லாததை கண்ட எம்ஜிஆர் அவர்கள் பின்புறம் உள்ள அந்த அறைக்கு சென்று பார்க்க தனது இரவு உணவுக்காக சமையல் செய்து கொண்டிருந்தார் மகேந்தர் உடனே எம்ஜிஆர் அவர்கள் மற்றொரு அலுவலக பணியாளரான கேசவனை அழைத்து உங்களுக்கெல்லாம் ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வருவது போல் இவருக்கும் சாப்பாடு கொடுக்கலாமே என்று எம்ஜிஆர் அவர்கள் சொல்ல அதற்கு கேசவன் இரவிலே என்று இழுத்தார் உடனே எம்ஜிஆர் அவர்கள் இரவிலும் மகேந்தருக்கு சாப்பாடு கொடுத்தால் இந்த ராமச்சந்திரன் ஏழையாகவா போய்விடுவான் இவர் வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று சொல்லிவிட்டார் எம்ஜிஆர் அவர்கள் அத்துடன் இல்லாமல் அலுவலக கணக்குகளை கவனித்து வந்த குஞ்சப்பனிடம் மகேந்தருக்கு என்ன சம்பளம் வழங்கப்படுகிறது என்று கேட்டார் எம்ஜிஆர் அவர்கள் முந்நூறு ரூபாய் என்றார் குஞ்சப்பன் உடனே எம்ஜிஆர் அவர்கள் மகேந்தரை அழைத்து அவரது குடும்ப கேட்க எனக்கு இரண்டு பிள்ளைகள் மனைவி எல்லாம் நேபாளத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிறார்கள் என் செலவுகள் போக அவர்களுக்கு கொஞ்சம் பணம் அனுப்புவேன் என்று சொன்னார் மகேந்தர் அவர்கள் குஞ்சப்பனிடம் இந்த சம்பளத்தில் எப்படி இங்கே இவரும் அங்கே அவரின் குடும்பமும் நிம்மதியாக வாழ முடியும் இவருக்கு இந்த மாதம் முதல் ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுங்கள் என்று எம்ஜிர் அவர்கள் கூற குர்கா மகேந்தர் முகத்தில் மகிழ்ச்சி புரண்டு ஓடியது